ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்கள் அவனோடு இருந்ததில்லை, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தரே நமக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் பரலோகத்திலிருந்து கொடுத்து கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பரலோகத்திலிருந்து நடத்துகிறார் என்பதை அறிவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில கொடுத்திருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3 27 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:27 வசனம். யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான். இந்த வார்த்தைகளை அவன் யாரை குறித்து சொல்லுகிறான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த வார்த்தைகளை தன் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறான். இங்க என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு 6 முன்பதாக யோவான் ஸ்நானகரை கர்த்தர் இந்த உலகத்தில் ஊழியத்திற்கு அனுப்பினார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. அப்படி அவர் அனுப்பப்பட்டதான இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரங்களிலே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அந்த பிரசங்கத்தை கேட்டு திரளான ஜனங்கள் வனாந்தரத்திற்கு ஓடி போய் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியிலே அந்த யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது. அந்த ஞானஸ்தானம் பெறுகிற வரிசையில் இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானமும் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்றவுடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் தனக்கென்று சீஷர்களை அழைக்கிறார். அழைத்து அந்த சீஷர்களை அழைத்துக் கொண்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது போலவே இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம், 22 வாசித்தால் உங்களுக்கு தெரியும். வாசிப்போம், 22 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். போதும், எல்லாரும் அவரிடத்திற்கு போகிறார்கள் என்றார்கள். இந்த சாலேம் ஊர் பக்கத்தில் தண்ணீர் மிகுதியாயிருந்தது. அப்போ தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் யோவான் ஸ்நானகன் அந்த இடத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் தான் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவும் அங்கே வந்துதான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாரா? கொடுத்தான்னு போட்டிருக்கு. கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 4:3
இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவருடைய சீஷர்கள் தான் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து யாருக்குமே ஞானஸ்நானம் கொடுக்கல. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பது அவருடைய தலைமையின் கீழ் அவருடைய சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த யோர்தான் நதியிலே அந்த சாலேம் ஊருக்கு அருகிலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியால் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார்கள். யோவான் மூலமாய் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அதே ஊழியத்தை தொடர ஆரம்பிக்கிறார். தொடர்ந்த உடனே கூட்டம் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக திரளான ஜனங்கள் திரள ஆரம்பித்து விட்டது. யோவான் வருகிற ஒவ்வொருவரையும் இவர்தான் மேசியா, வருகிறவர் இவர்தான் என்று சொல்லி சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்ததே என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த யோவான் ஏற்கனவே சாட்சி கொடுத்தான், இவர்தான் மேசியா என்று சாட்சி கொடுத்தார். ஜனங்கள் அதை கேட்டார்கள். பக்தியுள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு ஞானஸ்நானம் எடுக்க நினைக்கிற ஜனங்கள் யோவானிடத்தில் போகிறதை விட இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமான பேர் ஞானஸ்நானம் எடுக்க போனார்கள். அப்படி போன உடனே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் அவரிடத்தில் யோவானுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து அவனை தூண்டிவிடுற மாதிரி ஒரு வார்த்தை கேட்கிறாங்க. இப்படி எப்பவுமே சிலர் இப்படிதான் இருப்பாங்க, கூட இருந்து நம்மளை பிரச்சனை தூண்டி விடுவாங்க. இவங்களை வந்து தூண்டி விடுறாங்க. நல்லா இருக்கிற யோவானை கெடுக்க ட்ரை பண்றாங்க. இந்த யோவான் இடத்துல வந்து சொல்றாங்க, ரபி நீர் உமோடு கூட ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது, இது வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒருத்தர் வந்து எடுத்தாரே கரைக்கு அடுத்த கரையிலே, அவரை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி இப்ப எல்லாரும் அவர் பின்னாலும் போயிடுறாங்க, நம்ம பின்னாலும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாரும் அவர் பின்னாலேயே போறாங்க, எல்லாரும் இயேசு கிறிஸ்து பின்னால போறாங்க, அவரை நீர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தீர், கடைசியில் இன்னைக்கு கூட்டமெல்லாம் அவர் பின்னால போது பாரும் என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனை உள்ள இருந்துட்டு சீஷர்கள் சில தூண்டி விடுறாங்க. அவனுக்கு விரோதம் பொறாமை வரும்படிக்கு தூண்டி விடுறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் அதெல்லாம் அசர்றால் கிடையாது. சிம்பிளா சொல்லுகிறான், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் தானாய் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு முடிச்சிட்டார். ஆமென். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இதற்கு தான் யோவான் கொடுக்கிற பதில் இங்கதான் இருக்குது. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் தானாய் பெற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை மிகவும் அர்த்தபூர்வமான ஒரு வார்த்தை. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இது நூற்றுக்கு நூறு தேவனுடைய வார்த்தையாக கர்த்தர் கொடுக்கிறார். பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டாலுடைய ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை என்ன தெரிகிறது, நம்முடைய சாமர்த்தியத்தினால் ஒன்றையும் சாதிக்க முடியாது என்று தெரிகிறது. மனுஷனுடைய பலத்தினால் ஒன்றையும் நடப்பித்து விட முடியாது என்பது தெரிகிறது. மனுஷனுடைய ஒத்தாசையினாலேயோ, நம்முடைய சாமர்த்தியத்தினாலேயோ, நம்முடைய சாதுரியத்தினாலேயோ, நம்முடைய பலத்தினாலேயோ, அறிவினாலேயோ, அனுபவத்தினாலேயோ ஒன்றையும் நடப்பிக்க முடியாது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய ஒன்றையும் ஒருவனும் தானை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பரலோகம் கிராண்ட் பண்ணாதான் இந்த உலகத்தில் காரியம் நடக்கும். பரலோகம் அங்கீகரித்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தினால் நாம் போஷிக்கப்படுகிறவர்கள், பரலோகத்தினால் நாம் பராமரிக்கப்படுகிறவர்கள், பரலோகத்தினால் நாம் நடத்தப்படுகிறவர்கள், பரலோகத்தினால் நாம் விசாரிக்கப்படுகிறவர்கள். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்குரிய காரியம். நல்ல கவனிங்க, இதுதான் ஒரு மேன்மை. பரலோகம் நம்மை நேரடியாக விசாரிக்கிறது. பரலோகம் நம்முடைய தேவைகளை நேரடியாக சந்திக்கிறது. பரலோகம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் என்ன செய்கிறோம், நம்முடைய தரிசனம் நமக்கு சரியா இல்லை, நம்முடைய சோர்ஸ் எது நமக்கு தெரியதில்லை. உண்மையான சோர்ஸ் விட்டு எங்கேயோ போய் நிற்கிறோம், எங்கிருந்து வருதோ அந்த இடத்தை விட்டு வராத இடத்த போய் நம்ம திரும்பி பார்த்துட்டு நிற்கிறோம். அதனால வெட்கப்பட்டு போறது காரணமே அதுதான். வர வேண்டிய இடத்தை விட்டு வராத இடத்த நம்ம போய் பார்க்கறதா பிரச்சனையே காரணம். எங்கிருந்து வருது, எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது மேலிருந்து தான் நமக்கு வந்தாகணும். ஆமென். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நமக்கு எந்த ஆசீர்வாதமும் இப்படி வராது, எல்லா ஆசீர்வாதமும் இப்படித்தான் வரும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதம் இப்படி இப்படி எல்லாம் வராது, எல்லாம் மேலிருந்து மட்டும்தான் வந்தாகணும். வேற எந்த விதத்துல வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. உலகத்து மனுஷனுக்கு எல்லா திசையிலும் ஒரு 4 திசையிலிருந்து வரும், ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த திசையிலிருந்து வராது, மேலிருந்து மட்டும்தான் வரும். ஆமென். கர்த்தர் ஒருவர் தான் அதை செய்கிறார்.
வேற யாரும் நமக்கு எதையும் செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாது. இது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிவு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு தரிசனம் வரும். எந்த இடத்திலிருந்து வருகிற திசை நமக்கு தெரிஞ்சாதான் சரியான திசை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க முடியும். 121 சங்கீதம் முதல் 2 வசனங்களில் பார்க்கும்போது தாவீது அழகாக சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறப்ப அவருக்கு திசை தெரியுது. எங்கிருந்து ஒத்தாசை வருகிறது, எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது, எங்கிருந்து பாதுகாப்பு வருது, எங்கிருந்து நன்மைகள் வருகிறது, எங்கிருந்து மேன்மை வருகிறது, எல்லாமே அவருக்கு தெரியுது. அதனாலதான் அவர் அழகா சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக, மேல இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வருகிறது, என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பருவதத்தில் என்ன இருக்கிறது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பருவதன் ஏதோ மலையிலிருந்து வருதா? மலை இல்ல, அதற்கு மேற்பட்டதான் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒத்தாசையானாலும் சரி பரத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த விதத்திலையும் கிடைக்க வாய்ப்பே இல்லை, இல்லை, கண்டிப்பா இல்லை. இதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். திசைய சரியா தெரியாம திசை மாறி நீங்க போனீங்கன்னா எதுவுமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியான திசை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் மேலதான் நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. கண்டிப்பா சொல்றவர், எந்த திசையிலிருந்து எதுவும் நமக்கு வர்றது கிடையாது, மேலிருந்து மட்டும்தான் வரும். அதனால நீங்க என்னைக்குமே மேல மட்டுமே நோக்கி பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும், அக்கம் பக்கம் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. எந்த திசையும் பார்க்க கூடாது, மேல மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். மேல பார்க்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் அதை செய்கிறார். உலகத்து மனுஷன் தன் திறமையினால் பிழைக்க முடியும், தன் ஞானத்தினால் பிழைக்க முடியும், தன் சாதுரியத்தினால் பிழைக்க முடியும். அவன் தனக்கு வணங்குகிறதான தன்னுடைய காரியங்களின் மூலமாக தவறா எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு கிடைத்துவிடும். ஆனால் தேவ பிள்ளைக்கு அப்படி அல்ல. ஒரே ஒரு சோர்ஸ், மேல மட்டும்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு சோர்ஸ், மேல மட்டும்தான். பரலோகத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கிருந்தும் எதுவுமே கிடைக்க முடியாது. கர்த்தர் இந்த விஷயத்தில் என்னைக்குமே சொல்றது வைராக்கியம் உள்ளவர். புரியுதா? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் வைராக்கியம் உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகளை தாண்டா நடத்தணுன்றத ரொம்ப கவனமா இருப்பார். இப்ப பாருங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, உங்க பிள்ளைங்க போய் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தா நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம். பக்கத்து வீட்டில் போய் காசு பாக்கெட் மணி செலவுக்கு காசு கேட்டா நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம். நம்முடைய பிள்ளைக்கு நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைக்கு ஒரு ரூபானாலும் நம்ம தான் கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் வாங்கக்கூடாது. இப்ப உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பனும் ஒரு தாயுமே தன் பிள்ளைகளுக்கு தன் கையினாலதான் சாப்பிடணும், தாம் பிள்ளைகளுக்கு தான் தான் கொடுக்கணும், தாம் பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துடக்கூடாது, தாம் பிள்ளைகளுக்கு வேற யாரும் எதை கொடுத்துடக்கூடாதுன்ற எவ்வளவு கவனமா இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தாய்க்கு இந்த வைராக்கியம் இருக்குமானால் பரம தகப்பனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? அல்லேலூயா. பரம தகப்பன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். என் பிள்ளைய நான் மட்டும்தான் போஷிப்பேன், என் பிள்ளைய நான் மட்டும்தான் நடத்துவேன், என் பிள்ளைய நான் மட்டும்தான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளின் தேவை நான் மட்டும்தான் சந்திப்பேன், வேற யாரும் சந்திக்க நான் விட மாட்டேன்னு. விடவும் மாட்டார். தெரியுமா உங்களுக்கு, மற்றவனுக்கு 1000 வாசல் இருக்கும், தேவ பிள்ளைக்கு ஒரே ஒரு வாசல் மட்டும்தான், நானே வாசல். ஆமென். கர்த்தர் சொல்ற, நான் தான் வாசல். மற்றவனுக்கு 1000 வாசல் இருக்கும், 1000 பேருக்கிட்ட 1000 காதையும் கிடைக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார், வேற யாராவது கொண்டு வந்தாலும் தடுத்து துரத்தி விட்டுருவார். இவன் கொண்டு வந்தா அவன் கொண்டு வந்தா எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவார். நான் மட்டும்தான் செய்வேன், கண்டவன் கொண்டு வரதான் உனக்கு வரக்கூடாது, தடுத்துடுவார் கர்த்தர். கர்த்தர் ஒருவர் தான் செய்வார், அவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றதால் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். வேற எந்த சோர்ஸுக்கும் அவர் அனுமதி கொடுக்கவும் மாட்டார். இதில் அவர் வைராக்கியம் உள்ளவர். வேதத்தில் அதுக்கு ஒரு அழகான வசனம் காட்டுற பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32 அதிகாரம் 11-13 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். நல்லா பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகாக இந்த காரியத்தை செய்கிறார் பாருங்க.
கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவர் தான் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்நிய தேவர்கள் அவனோடு கூட இருந்தது இல்லை. அப்ப கர்த்தர் ஒருவர் தான் நம்மை நடத்துகிறார். பூமியில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் ஏறி வர பண்ணினார். அதுல பாருங்க, ஆசீர்வாதம் பாருங்க, வயலில் தொடர்ந்து படிப்போம். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். யார் செய்யறது? கர்த்தர் மட்டும்தான் செய்யறார். கண்மலையிலிருந்து தேன், கற்பாறையிலிருந்து வெண்ணெய், எல்லாத்தையும் கர்த்தரே கொடுக்கிறார். அந்நிய தேவர்கள் அவனோடு இருந்ததில்லை, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். நல்லா பாருங்க, நம்மை நடத்தக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவர் மேலதான் இருக்கிறாரு. அங்க பார்த்தா மட்டும்தான் காரியங்கள் நடக்கும். இங்க அங்கேயும் பார்த்தா ஒரு காரியம் நடக்காது. நடக்கிற மாதிரி இருந்தாலும் கர்த்தர் நடக்க விட மாட்டார். கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்த்து அவரால் மட்டுமே காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் என்னைக்கும் வைராக்கியம் உள்ளவர் தேவனாய் இருக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால் உங்கள் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் என்னைக்குமே கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு அழகான சாட்சி. அவர் என்னைக்குமே சொல்லுகிற எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அவர் பிதாவை தவிர வேற யாரையும் எதையும் அவர் நோக்கி பார்க்கவே இல்லை. அஞ்சு அப்பத்து ரெண்டு மீனை கொண்டு வந்து வச்சாங்க, என்ன செஞ்சாரு? கையில வாங்கி வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்தார். தெரியுமா, வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணார். எப்பவுமே சொல்ற ஒரு சின்ன காரியமானாலும் சரி வானத்தை தான் நோக்கி பார்ப்பார். அவர் வானத்தை நோக்கி பார்த்து அந்த அப்பத்தை வைத்து என்ன செய்யறார்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்க சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டுமானாலும் அவர் வானத்தை தான் நோக்கி பார்ப்பார். பிதா எல்லாவற்றையும் போஷிக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் என்னைக்குமே அவர் எந்த குறையும் அவருக்கு இருந்தது கிடையாது. காரணம், அவர் பிதாவை நோக்கி பார்த்தார். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்றாரு. பரலோகத்திலிருந்து அவருக்கு இந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவர் பின்னால் போறாங்கன்னு பொறாமப்படாதீங்க சீஷர்களே. பரலோகத்திலிருந்து பிதா அவருக்கு கொடுக்கலன்னா ஒருத்தன் கூட அவர் பின்னால போக மாட்டான். இயேசு கிறிஸ்து பின்னால் இத்தனை பேர் போறான காரணம் என்ன? பிதா அவருக்கு அதை கிராண்ட் பண்ணியிருக்கிறாரு. பிதா அத்தனை பேர் அவர் பின்னால போகும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். பிதா அதை செய்திருக்கிறார். அதனாலதான் அத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, பிதா கட்டளையிடாமல் ஒரு காரியமும் நமக்கு நடக்காது. அவர் தான் சகலத்தையும் நமக்கு செய்கின்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இப்படி பிதா அவரை நடத்தினதற்கு என்ன காரணம்? அவருக்கு பிதா அவருக்கு சகலத்தையும் கொடுத்ததற்கு என்ன காரணம்? அதை ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன காரணங்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் வாசித்துக் கொண்டே போகலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 11 வரைக்கும். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். போதும்,
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். இதை இயேசு கிறிஸ்து சம்பாதிக்கல, பிதா அவருக்கு கொடுத்தார். ஆமென். பிதா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா பெயரை விட பெரிய பெயர். வானோர், வானோர் என்ன? பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள். பூலோகத்தார், பூமியில வாழ்கிறதான மனிதர்கள், பூமியின் கீழானோர், பாதாளத்திற்கு போனவங்க. பரலோகத்தில் இருக்கிறவங்க, பூமியில வாழ்றவங்க, பாதாளத்துக்கு போறவங்க, எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாய் முடங்கும். ஆமென். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்தார், பிதாவே கொடுத்தார். அப்ப பிதா அவருக்கு ப்ரொவைட் பண்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். இது யாரால் வந்தது? பிதாவினால் வந்தது. அதான் யோவான்ஸ் சொல்றார், இது பிதா கொடுக்கலன்னா ஒருத்தர் கூட அவர் பின்னால போக மாட்டான். ஏன் பிதா அவருக்கு இதை கொடுத்தார்? வாசித்த அந்த பகுதியிலே நம்ம அழகா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமா இருந்தார். புரிதல்? தேவனுக்கு சமமானவர் இயேசு கிறிஸ்து, பிதாவுக்கு சமமானவர். பரலோகத்தில் அவர் பிதாவுக்கு சமமானவர், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கிறார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், இவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, சமமாக எண்ணாமல் அதை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது சரி, பூமியில் இருக்கும் பொழுது சரி, அவருடைய பொசிஷன் ஒன்றுதான். என்ன பொசிஷன்? தேவனுக்கு சமமானவர். அவர் மனிதனாக இருக்கும்போது சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை கண்டான்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ தானும் பிதாவும் ஒன்றுங்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ தன் வாழ்க்கையில் ஒரு பொசிஷன் அவருக்கு இருந்துச்சு, தேவனுக்கு சமமானவர். அதை அவர் என்னைக்குமே மிஸ்யூஸ் பண்ணல. தான் தேவனுக்கு சமமா இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு எந்த இடத்துல யாரையும் மிரட்டல, ஏரோதை பார்த்து மிரட்டல. நான் நினைச்சேன் உன்ன ஒரு நிமிஷத்துல ஒரு தேவத்தோட நண்பன் உன கோஸ் பண்ணிடுவான். பிலாத்துவை மிரட்டல, ஒண்ணுமே செய்யல. மாறாக சீஷர்கள் பட்டயத்தை எடுத்து அவரை பிடிக்க வந்தவனை வெட்டும்பொழுது சொன்னார், நான் ஒரு ஜெபம் பண்ணா பிதா 11-12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்ப மாட்டாரா? அனுப்புவார், ஆனால் அப்படி செய்ய மாட்டேனர். அப்ப என்னைக்குமே சொல்லுகிறேன், தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய பவரை அவர் மிஸ்யூஸ் பண்ணல. பூமியில இருக்கும் பொழுது அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்தார். ஆகையினால் அவர் பூமியில இருக்கிற வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தம், தனக்கென்று ஒரு ஸ்தானம் இருந்தால் அந்த ஸ்தானத்தை எல்லாம் மூடி மறைத்து கொண்டு பூமியில இருக்கும் பொழுது தனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவினால் நியமிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். என்ன தெரிகிறது என்றால், தன்னுடைய மேன்மை, பிதாவுக்கு சமமான ஒரு அந்தஸ்து, பிதாவுக்கு சமமான ஒரு மகிமை, எல்லாவற்றையும் அவர் இந்த பூமியில வந்த பொழுது துறந்து விட்டார், தியாகம் பண்ணி விட்டார். பூமியில் அவர் வாழ்ந்த நாட்கள் 33.5 வருடமும் அவர் அதெல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். இந்த பூமியில வாழும் பொழுது, தன் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, தன் தாய்க்கு, தன் உடன் பிறந்தவர்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறவருக்கு இருந்தார். ஊழியத்துக்கு வந்த பொழுது எல்லாருடைய சூழ்நிலையிலும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவது மற்ற எல்லா காரியத்திலும் சரி, அதற்குட்பட்டு இருந்தார். என்னைக்குமே நான் ஏன் வரி செலுத்தணும், நான் யார் தெரியுமா, அவர் என்னைக்குமே சொல்லல. அப்ப இந்த என்ன தெரிகிறது, அவர் எல்லா மேன்மைகளையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, தியாகம் பண்ணி விட்டு அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். இன்னைக்கு சொல்லுகிறேன், முதல் காரியம் அது. இரண்டாவது காரியம், சிலுவையின் மரண பரியந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். முதலாவது தன் ஸ்தானத்தை விட்டார், தேவனுக்கு சமமாய் இருக்கிற ஸ்தானத்தை அவர் விட்டார். இரண்டாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்து தன்னைத்தானே தாழ்த்தினார். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய மனதில் இருக்கணும். இந்த ரெண்டு காரியம் இருந்ததனால்தான் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அதனாலதான் பாருங்க, 9வது வசனம் அழக ஆரம்பிக்கிறது, ஆதலால் பாருங்க, 8வது வசனம் தாழ்த்தினார் முடியுது, 9வது வசனம் ஆதலால், அதான் ரீசன், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்ப அவருக்கு அந்த உயர்வு வந்ததற்கு காரணம், ஆதலால் என்று வேதம் சொல்லுகிறது, காரணம் என்ன? அவர் அந்த ஸ்தானத்தை
இழந்ததுதான் அவருடைய மேன்மைக்கு காரணம். இன்னைக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், பிதா கொடுக்க விரும்புகிறார். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாமல் எந்த மேன்மை நமக்கு வராது. அப்ப பிதா நமக்கு ஒரு மேன்மை கொடுக்க விரும்புகிறார். அப்ப அந்த மேன்மையை அவர் கொடுக்கணும்னா, முதல்ல சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழக்கணும். ஆமென். நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழக்க தெரியணும். நம்முடைய ஸ்தானத்தை இழக்காமல் பிதா நமக்கு மேன்மை கொடுப்பார் நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குடும்ப பின்னணி, நம்முடைய பணம், இப்படி என்னென்னமோ இருக்கும், எத்தனையோ விஷயம் இருக்கும். அந்த ஸ்தானத்தை கர்த்த நிமித்தம் இழக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கணும். உங்களுக்கு என்று சில விருப்பம், உங்களுக்கு என்று சில வாஞ்சை, உங்களுக்கு என்று ஒரு தரிசனம், உங்களுக்கு என்று ஒரு சில எதிர்கால கனவுகள், இப்படி எத்தனையோ இருக்கும். அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு என்று நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை இழக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து காரியங்களை திறந்து கொடுக்க முடியும். ஆமென். வேதத்தில் சிலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, தங்கள் ஸ்தானத்தை இழக்க மனதில்லாமல் ஆசீர்வதிக்கப்படாமல் போன எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21-22 படி. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21-22. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிவடைந்து துக்கத்தோடே போய்விட்டான். இவன் ஒரு பெரிய பணக்கார வாலிபன், ஐஸ்வர்யவான். இவனுக்கு பரலோகம் வேணும், பரலோகத்தின் ஆசீர்வாதம் வேணும். இவன் இயேசுவை நோக்கி வரான். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இவன் ஸ்டேட்டஸ் என்ன? பணம். அதான் அவனுடைய ஸ்டேட்டஸ். அவனுக்கு இந்த உலகத்தில் படிப்பு இருந்துச்சான்னு தெரியல, அவனுக்கு வேற என்ன காரியம் இருந்துச்சுன்னு தெரியல, அழகு இருந்துச்சான்னு தெரியல, அறிவு இருந்துச்சான்னு தெரியல, அதெல்லாம் வேற. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு இருந்துச்சு, எக்கச்சக்கமான பணம் இருந்துச்சு. அவனுடைய ஸ்டேட்டஸே பணம் தான், பெரிய பணக்கார். அப்பொழுது அவன் ஒரு பொசிஷன் இருக்கிறத இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. அங்க டச் பண்ணாதான் உனக்கு நான் பரலோகத்திலிருந்து உனக்கு பரலோக ஆசீர்வாதத்தை தர முடியும். பரலோகம் வரணும்னு ஆசைப்படுற, நித்திய ஜீவன் அடையணும்னு நினைக்கிற, அப்ப உன் பொசிஷன் விட்டு நீ இறங்குனார். அந்த பணம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்குது. அதை விட்டு, அந்த ஸ்டேட்டஸ் விட்டு நீ இறங்க முடியுமா? அந்த பொசிஷன் நீ விட்டு கொடுக்க முடியுமா? சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறார். அவனால் முடியல, அவனுடைய பொசிஷன் விட்டு அவனால் இறங்கி வர முடியல. அவன் திரும்பி போகும் பொழுது துக்கத்தோடு கூட போகிறான். இப்படி எத்தனையோ பேர் வேதத்தில் இன்னொரு ஒரு சாட்சி பாருங்க. 2 Kings 5:8 வாசிக்கலாம். 2 Kings 5:8 இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபொழுது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கொஞ்சம் அப்படி நிறுத்துவோம். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே வருகிற ஒரு மனுஷன் நாகமான். இந்த நாகமான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனுஷன். இவன் சீரியா தேசத்தின் ராணுவத்தின் படை தளபதி. இவன் ஒரு தளபதியாக இருக்கிறான், ராணுவத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய அரசாங்கத்தில் மிக முக்கியமானவன். அவன் மூலமாக ஏராளமான வெற்றிகளை கர்த்தர் சிரியா தேசத்துக்கு கொடுத்தார். அப்ப பிரசித்தி பெற்ற ஒரு தளபதியாய் இருந்து தன் தேசத்திலே பிரபலமானவனாய் இருக்கிறான். அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருக்கிறான். ராஜாவுக்கு நம்பத்தக்க ஒரு மனுஷனாய் ஒரு உயர்ந்த போஸ்ட்ல அவன் இருக்கிறான். ஆனால் அவனுடைய பரிதாபம் என்ன? குஷ்டரோக வியாதி அவனுக்கு இருக்கிறது. ராஜாட்ட போய் சொல்றான்,
இஸ்ரவேல் அவனுடைய வீட்டிலே அடிமையா இருக்கிற ஒரு பெண் அவனுக்கு நியூஸ் கொடுக்கிறார். ஒரு நல்ல செய்தி சொல்றார், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாக என்னுடைய எஜமானுடைய குஷ்ரோகம் நீங்கிடும். உடனே ராஜாட்ட போய் கேட்கறான், லெட்டர் கேட்கறான், நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு அந்த ராஜாட்ட எனக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து நான் ராஜாட்ட ரெக்கமெண்டேஷன் எடுத்து நான் போய் ராஜாவை போய் சந்திக்கிறேன்றான். அதே போல சீரியா ராஜாவை லெட்டர் கொடுக்கறான், என்னுடைய தளபதி அனுப்புறேன், அவனுடைய குஷ்ரோகத்தை சரிபடுத்திடுங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறான். அந்த லெட்டர் கொண்டு வந்துட்டு இஸ்ரேல் ராஜாட்ட வந்து நீட்டலாம். இஸ்ரேல் ராஜாவுக்கு வந்ததே கோபம், குஷ்ரோகி என்கிட்ட அனுப்பி வச்சு என்ன கிண்டல் பண்றானாவே என்று சொல்லி அவனுக்கு பயங்கர கோபம் வருது. இஸ்ரேல் ராஜாவுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே அவன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். இஸ்ரவேல் ராஜா இப்படியா என்கிட்ட வம்பு கிழுகிறான் அவன் அப்படின்னு அந்த செய்தி எலிசாக்கு தெரிஞ்ச உடனே எலிசா சொல்றான், அவன் இங்க கூட்டிட்டு வாங்க, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும், அவன் இங்க கூட்டிட்டு வாங்க. அப்படி கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த தளபதி தன்னுடைய ராணுவ வீரர்களோடு குதிரைகளோடு சேனையோடு அவன் வந்து எலிசா வீட்டு வாசல் படியில வந்து நிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை குஷ்டரோகம் வந்த அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாரு, இவனுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நான் யார்? நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு படை தளபதி, ரதங்களோடு குதிரை வீரரோடு வந்திருக்கிறேன். நான் யார்? சாதாரண ஆளா? ஆனா இந்த எலிசா அதை பத்தி கேர பண்ணிக்கல. அவன் யாரா இருந்தால் என்ன, சிரியா தேசத்தின் ராணுவ தளபதியாக இருந்தால் என்ன, குதிரையோடு வந்திருந்தா என்ன, ரதத்தோடு வந்திருந்தா எனக்கு என்ன? அவன் வெளியில வந்து கூட என்னன்னு கூட கேட்கல, உள்ள இருந்துட்டு வேலைக்காரனை மட்டும் விட்டு அனுப்புறான். அவனை போய் ஏழு தான் எழுதுற முழுக சொல்லி சரியா போயிடுன்றான். நேர்ல கூட வந்து அவனை பார்க்கல, என்னன்னு கூட கேட்டுக்கல. இதை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்த மனுஷனுக்கு தன் பொசிஷன் நிமித்தம் அவனுக்கு ஒரு இடர்ல ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன வந்து என்னன்னு கூட கேட்கல, மதிக்கலையே இவன். அவன் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் போய் சொல்லலாம், ஏழு தடவை போய் முழுகு, இவன் என்ன கனவு கண்டுட்டு வந்திருக்கிறான். வந்து நின்று, ஓ தளபதியாரே வாரும் என்று சொல்லி பெரிய வரவேற்பு கொடுத்து மாலை போட்டு நிக்க வச்சு தன் தேவனாகிய கத்தரை இவருக்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர் பண்ணி உடம்பெல்லாம் தடவி கொடுத்து சுகமாக்கவா நினைச்சிட்டான் இவன். ஏன்னா தான் பெரிய ஆளாச்சு, அதனால பெரிய விதத்துல காரியம் செய்வான்னு நினைச்சான். ஆனா இவன் நினைச்சபடி அங்க ஒண்ணுமே எந்த ஒரு ரிசப்ஷன் அங்க கிடைக்கவே இல்லை. அவன் நினைச்சபடி ஒண்ணுமே நடக்கல. அவனுக்கு அந்த பிரஸ்டீஜ் அவனுக்கு விட்டு கொடுக்கல. கோபம் வந்துச்சு. அந்த இடத்தை விட்டு திரும்பி போறதுக்கு ரெடி ஆயிட்டான். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீரல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கவனிங்க, கத்தர் பாருங்க அவனுடைய பெருமைக்கு அவனுக்கு அங்க ஒரு அடி வைக்கிறார். இப்ப தீர்க்கதரிசி சொல்றான், யோர்தான்ல போய் ஏழு தடவை முழுக சரியா போகும். ஆனால் என்னுடைய பிரஸ்டீஜ் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியல. அவன் ஸ்தானத்தை அவனை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. அதை எதிர்க்கிறான், ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே தன்னுடைய தேசத்தில் சிரியா தேசத்தில் இருக்கிற நதிகளின் பிரபலங்களை குறித்து சொல்றான். அங்க பர்பார் இருக்குது,
அங்க அந்த நதி இருக்குது, அந்த நதியெல்லாம் இதை விட சுத்தமான நதி. உடனே சொல்லிட்டு கோபத்தோட குஷ்லோகத்தோடயே திரும்பி போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்ப வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, தளபதியே நாகமானே, அந்த தீர்க்கதரிசி ஒரு கடினமான காரியத்தை செய்ய சொல்லி தான் செஞ்சிருப்பில்ல, எளிமையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீ ஏன் செய்ய முடியல? இப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லி கீழ்படியாதவன் கடைசியில வேலைக்காரனுக்கு கீழ்படிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாத்தீங்களா, சூழ்நிலை எப்படி ஆகி போச்சு பாருங்க. தீர்க்கதரிசி வார்த்தைக்கு ஒழுங்க கீழ்படிச்சிருக்கலாம், அவன் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தான், இவன் சொல்லி நான் என்ன அந்த நதியில போய் குளிக்கிறது. தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அசட்டை பண்ணும் பொழுது ஒரு வேலைக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான். அவன் வேலைக்காரன் சொல்லி அவன் செய்யறான். வீட்டிலிருந்து அனுப்பி வச்சது யாரு தெரியுமா? வேலைக்கார பொண்ணு. அவன் நிலைமை பாருங்க, வீட்டில் விட்டு அவனை இங்க அனுப்பி வச்சதே ஒரு வேலைக்கார பொண்ணு, இங்க வந்து அவன் குடிச்சது யார் மூலமா? வேலைக்காரன் சொல்லி. ஆனா இவன் யாரு? தளபதி. இதுதான் தேவன் செய்கிற காரியம். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த பொசிஷனை அவன் இழந்து போகக்கூடாது, நம்ம விட்டணும். என்னைக்குமே சொல்றேன், நமக்குன்னு ஒரு பொசிஷன், நமக்குன்னு ஒரு வாஞ்சை, நமக்குன்னு ஒரு ஏக்கம், நமக்குன்னு ஒரு தரிசனம், நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குதா, அதை நீங்கள் பத்திரமா பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் பரலோகம் நமக்கு திறக்காது. அந்த பொசிஷன் நம்ம விடாப்புடிய நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு இறங்க மாட்டேன் என்று சொல்லி நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் பிடித்துக் கொண்டு, நமக்குன்னு ஒரு எண்ணத்தை பிடித்துக் கொண்டு அதை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் கர்த்தர் திறக்க மாட்டேன். பரலோகத்தில் ஒண்ணுமே திறக்கப்படாதுவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், கர்த்தருக்கென்று சில விஷயங்களை நாம் இழக்க வேண்டி வரும். நமக்கு சொந்தமான நினைக்கிற சில காரியங்களை தகர்க்க வேண்டி வரும், நாமே தகர்க்க வேண்டி வரும். அப்படி செய்யும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு காரியங்களை திறக்கிறார். இன்னைக்கு உலக சரி சபை சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் அப்படிப்பட்டவர்கள். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கிரிக்கெட்ல பயங்கரமான பைத்தியம், பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு நான் எக்கச்சக்கமான கிரிக்கெட் புக்ஸ் நான் வாங்கி அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருப்பேன். என்ன புக்ஸ் லேட்டஸ்டா வந்தா வாங்கிடுவேன். அப்ப அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப். கிரிக்கெட் சரித்திரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த நாள் வரைக்கும் யார் எந்த டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க அத்தனையும் அப்படியே ஃபிங்கர் டிப்னு சொல்லுவேன், மனப்பாடம் சொல்லுவேன். எத்தனை பேர் எத்தனை செஞ்சுரி அடிச்சாங்க, எத்தனை டெஸ்ட்ல எவ்வளவு ரன் அடிச்சாங்க, அத்தனையும் ஃபிங்கர் டிப்னு சொல்லுவேன், அத்தனையும் மனப்பாடமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு சாட்சி, ஒரு சாட்சியில ஒரு கிரிக்கெட் முக்கியமான ஒரு வீரர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்தில், சிடி ஸ்டட். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த சிடி ஸ்டட் எனக்கு பிரபலமான பெயர். இங்கிலாந்துல ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர். இன்னைக்கும் கிரிக்கெட் சரித்திரத்தை எடுத்து அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்டட்டோட பெயர் நிறைய இடத்துல இருக்கும். ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பேட்ஸ்மேனா இருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நாங்கள் ஸ்டட்ஸ் பிரதர்ஸ் சொல்லுவாங்க. அந்த சிடி ஸ்டட் பெரிய ஒரு பேட்ஸ்மேன், பெரிய ரெக்கார்ட் பண்ணதான ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர். அது ஒரு பக்கம். அடுத்த பக்கத்தில் அவருடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பம், ஏராளமான சொத்து உள்ள ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அவர் குடும்பம், அவருடைய தகப்பனுக்கு ஏராளமான ஆஸ்தி இருந்தது. அவர் மிக பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் வீரராக இருந்தார் சிடி ஸ்டட். அந்த ஸ்டட் கத்தர் அவரை ரட்சித்தார். எப்ப தெரியுமா? கிரிக்கெட் விட்டு ரிட்டையர் ஆன பிறகு இல்லை, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும் போது, பீக் லெவல்ல விளையாடிட்டு இருக்கும் போது, பீக் லெவல்ல அவர் பாப்புலரா இருக்கும் போது அந்த நிலைமையில கர்த்தர் ரட்சித்தார். ரட்சித்து கர்த்தர் சொன்னார், உன்னை என் ஊழியத்திற்கு நான் அழைக்கிறேன். இந்த கிரிக்கெட்ல என்ன ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டே எல்லாம் எங்க பார்த்தாலும் கிரவுண்ட்ல இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் இல்லையா. நான் சண்டே சர்வீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு யாரையும் போக முடியாது, மேட்ச் நாங்க தான் இருந்தாகணும். கர்த்தர் சொன்னாரு, நீ எனக்கு வேண்டும். அப்ப அவருக்கு நினைச்ச காரியம் என்ன? கர்த்தரை பின்பற்றி வந்தால் இந்த கிரிக்கெட்டை விளையாட முடியாது. இவர் சாதாரண லீக் பிளேயர் கிடையாது, இன்டர்நேஷனல் பிளேயர், அவ்வளவு பெரிய ஆளு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரா அல்லது உலக பிரசித்தி பெற்ற இந்த விளையாட்டா? கர்த்தரா இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த புகழ் பெருமையா? கேள்வி வந்தது. உடனே கிரிக்கெட்டை தூக்கி எறிஞ்சார். எப்ப தெரியுமா? பீக் லெவல் இருக்கும் போது, ரிட்டையர் ஆன பிறகு பீக் லெவல் இருக்கும் போது கிரிக்கெட்டை தூக்கி எறிஞ்சார். எனக்கு தேவையில்லை, இது உலக பிரசித்தி பெறுகிற இந்த நிலைமை எனக்கு தேவையில்லை, நான் கர்த்தருக்காக வர வேண்டும். அதை தூக்கி எறிஞ்சார்.
தூக்கி எறிஞ்சு என்ன செய்ய தெரியுமா? ஆப்பிரிக்கா தேசத்திற்கு, அதுல இருண்ட கண்டம், அங்கே மிஷினரியாய் போகிறதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கடந்து போனார். அப்படி கடந்து போகும் பொழுது அவருடைய தகப்பனார் ஏராளமான சொத்து, பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை அவருக்கு எழுதி கொடுத்தார். இதெல்லாம் உன் சொத்து, நீ எடுத்துக்கோ. நீ ஊழியத்துக்கு போனாலும் மற்ற காரியங்கள் செஞ்சாலும் சரி, இந்த சொத்துக்களை நீ பயன்படுத்திக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த சொத்துக்களை எடுத்து நேராக டோட்டலா கர்த்தருடைய காரியத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று டோட்டலா கொடுத்துட்டார். 45,000 பவுண்டு மாத்திரம் வைத்திருந்தார். இன்னைக்கே பவுண்ட் ரேட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு? 80 ரூபாய்க்கு மேல இருக்கும் நினைக்கிறேன், 80 மேல இருக்கும், 100 ரூபாய் கிட்ட இருக்கும் இல்லையா? பவுண்ட் ரேட் ரொம்ப காஸ்ட்லி, இங்கிலாந்து பவுண்டு. அப்ப பார்க்கும் பொழுது அன்னைக்கு காலத்திலேயே 45,000 பவுண்டை மட்டும் வச்சிருந்தார், அது பல லட்சங்கள் போகும். அப்ப அன்னைக்கு ரேட் எதுக்கு தெரியுமா வச்சிருந்தார்? அவருக்கு கல்யாணம் நிச்சயமாயிருந்தது, தன் மனைவிக்கு வெறுங்கையா நிக்க கூடாது, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றது 45,000 பவுண்டை தன் மனைவிக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக வச்சிருந்தார். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே தன் மனைவி பார்த்துக்கிட்ட, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விசுவாசி, அவரு ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஒரு பெண். உடனே மனைவிட்ட சொன்னார், என்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், உனக்காக இந்த 45,000 பவுண்டு நான் வச்சிருக்கிறேன், இது உனக்கு, என்னுடைய இது எனக்கு கொடுத்தலாம் கொடுத்துட்டேன், நான் இது உனக்கு மட்டும் வச்சிருக்கிறேன் என்று கொடுத்தார். மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் எப்படி கர்த்தருக்கு கொடுத்தீர்களோ அதே போல நானும் இதை கொடுக்க கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தூக்கி கொண்டு போய் அவனுடைய ஆஸ்தியை தூக்கி அந்த 45,000 பவுண்டுக்கு அதையும் கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்தாங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தங்கள் அனைத்தையும், தங்களுடைய பெயர், தங்கள் புகழ், தன் ஆஸ்தி சகலத்தையும் கர்த்தருக்கு என்று இழந்தார்கள். கர்த்தர் அவரை ஒரு வல்லமையான மிஷினரியாக ஆப்பிரிக்கா தேசத்தில் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா தான் இன்னைக்கு நம்ம அவர் கொடுத்து நம்ம பெருசாக பேசிட்டு இருக்க மாட்டோம். அவர் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையான ஒரு மனுஷனாய் மாறினார். அல்லேலூயா. நான் சொல்றேன், பெயரும் புகழும் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக தியாகம் செய்ய முடிந்தது. அதனால கர்த்தர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மேன்மையான ஒரு மிஷினரியாய் இன்னைக்கு சபை சரித்திரத்தில் அவருடைய பெயர் முக்கியமாய், சிட்டி ஸ்டாருடைய பெயர் உண்டு, மிஷினரியுடைய சரித்திரத்தில் அவருடைய பெயர் முக்கியமாய் உண்டு. கர்த்தர் அவரை வச்சார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் போனவர்கள் வர்றது கிடையாது, எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நீங்க தியாகமாய் கர்த்தருக்கு என்று நீங்கள் உங்க வாழ்க்கையை நீங்க திறக்கும் பொழுது நிச்சயம் சொல்றேன், பரலோகம் உங்களுக்கு ஆய் திறக்கும். ஆமேன். எல்லாம் போன பிறகு இல்லை, இன்னைக்கு சிலர் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வரேன்றாங்க, இங்க சினிமா ஃபீல்டுல எல்லாம், நான் எல்லாத்துக்கும் குறை சொல்லல, எல்லாம் மார்க்கெட் போன பிறகு அப்புறம் வந்து பிரயோஜனம் கிடையாது, மார்க்கெட்ல இருக்கும்போது கர்த்தருக்கு வந்து நிக்கணும். ஆமேன் இல்லையா? மார்க்கெட் போன பிறகு இனி நான் கர்த்தருக்கு பாடுறேன்னு சொல்லிட்டு நீங்க எஸ்பி பாலசன் ரட்சிக்கப்பட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. மார்க்கெட்ல பீக் லெவல் இருக்கும்போது அதை தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். புரியுதா? எல்லாம் இருக்கும்போது வரணும், எல்லாம் போய் ஒண்ணுமில்லாம நிக்கும் போது அப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு நம்முடைய சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அதை தூக்கி கர்த்தர் நாமத்தை நிமித்தம் அதை தள்ளி வைக்க தெரிய வேண்டும். அல்லேலூயா. அவர் கர்த்தர் கண்டிப்பாக கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சகலம் உடையவராய் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார், ஆனால் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி இந்த உலகத்தில் அவர் கர்த்தருக்காக பிதாவுக்கு நின்னார். அதனாலதான் பிதா அவரை கனப்படுத்தி அவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டத்தையே அவர் பின்னால் போக வைச்சார். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் தைரியமா சொல்றார், இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, இது தானாய் அவருக்கு வரல, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, தற்செயலா இது நடக்கல, பரலோகம் தான் பீதி இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்துகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், எதுவும் தானாய் வராது, வரவும் முடியாது, வரவும் விடமாட்டார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவர் தான் செய்கிறார், அவரை தவிர வேறு யாரும் எதையும் நமக்கு எப்பொழுதும் செய்யவே முடியாது. அப்ப முதல் காரியம், இயேசு கிறிஸ்து தனக்கு தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு மனுஷ சாயலாகி அடுத்து என்ன செய்கிறாரு? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது தன்னை தாழ்த்தி மரண பரியந்தம் பிதாவுக்கு இரண்டாவது இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப இந்த கீழ்ப்படிதல் என்பது
எப்படி பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அதனால் கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன, மறுபடியும் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:26 வாசிக்கலாம். அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள், அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச கணம் என்ன, எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவினால வராங்க. எதுக்கு? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. இப்ப இந்த ஞானஸ்தானத்துல ஏன் இயேசு கிறிஸ்துக்கு பிதா இப்படி ஒரு கனத்தை கொடுத்தார், இவர் பின்னால் இப்படி ஒரு கூட்டம் வர்றதுக்கு செஞ்சா தெரியுமா, அவருடைய கீழ்ப்படிதல் தான் காரணம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், எங்க இடத்துல அவர் கீழ்ப்படிந்தாரோ அந்த இடத்துல அவர் கனப்படுத்தப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துல நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். எந்த விஷயத்துல நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த விஷயத்துல பத்தி கூட கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13 வாசிங்க. மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். போ, எல்லா ஜனங்களும் வரிசையில ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், உலக ரட்சகர். இவர் அந்த கியூல தான் வந்து நிக்கிறார். பாருங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரு கியூல வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் உலக ரட்சகர், இவர் ஸ்பெஷலா ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்ல வரல, சாதாரண இவரும் பின்னால வந்து நிக்கிறார். எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் இவரை பார்த்த உடனே நடுங்கிறான் யோவான் ஸ்நானகர். சபி, நீர் என்னிடத்துல வரலாமா, நான் தான் உம்மிடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும், உண்மை விட பெரியவர் யாருமே கிடையாது, நீ தேவனுடைய குமாரன், உங்ககிட்ட தான் நான் ஞானஸ்தானம் எடுக்க, நீர் எங்கிட்ட போய் வரலாமா. அவன் நடுங்கறான், பயப்படுறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு. ஏன் அந்த இடத்துல அவனை வற்புறுத்தி அதை ஞானஸ்தானம் வாங்குறா தெரியுமா? பிதா சொல்லிட்டார், நீ உன் பிரஸ்டீஜை இழந்து நீ பூமிக்கு போற, உனக்கு பரலோகத்தில் பெரிய பிரஸ்டீஜ் இருக்குது, உனக்கு பெரிய பொசிஷன் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு சாதாரண மனுஷனை போல நீ கீழே போற. அது அடையாளம் என்ன? ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போய் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், உன்னை விட கீழா இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து முழுவதும் தன்னை தாழ்த்தி யோவான் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்றார். இது நடந்த சில நாட்கள்லயே பாருங்க, எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்து பிதாவினால் கனப்படுத்தப்பட்டார். எந்த யோவானுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி அவர் வந்து கீழ்ப்படுத்த ஞானஸ்தானம் எடுத்தாரோ அதே யோவானுக்கு முன்பதாக அவனை பார்க்கிலும் அதிகமான பேருக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள் இவர் உயர்த்தப்படுகிறார். இத்தனைக்கும் அவர் கையில கொடுக்கல, அப்படி இருந்து அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இதுல என்ன தெரிகிறது? உங்கள் கீழ்ப்படிதலை கர்த்தர் என்னைக்குமே கவனமா பார்த்துட்டே இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் உள்ளபடி எந்த ஒரு பிரஸ்டீஜ் பார்க்காம எந்த ஒரு காரணம் காட்டாமல் அப்பட்டமாக கீழ்ப்படுகிறதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். ஏன் என்ற கேள்வியே கேட்காமல் நீங்கள் கீழ்ப்படுகிறதை கர்த்தர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அவருக்கு அப்படி கீழ்ப்படுகிறீர்களோ நான் சொல்றேன், அந்த இடத்திலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். சின்ன விஷயமா இருக்கலாம், உங்களை கத்தர் அந்த இடத்துல கனம் பண்ணுவார். நான் வேலையில் இருந்த போது, இப்ப சொல்வது ஞாபகம் வருது, நான் வேலையில் இருந்த பொழுது
நான் உலக வேலையில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய கம்பெனி சார்பாக ஹோட்டல் தாஜ் கோரமண்டலை வைத்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் ஒரு முக்கியமான காரியத்தில் இடைப்பட்டார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய நண்பர்கள் இரண்டு பேரோடு சேர்ந்து ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். அப்பொழுதே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால என்னுடைய பாக்கெட்டில் இருந்த காசு எல்லாத்தையும் ஒருத்தண்ட கொடுத்துட்டேன். இன்னொருத்தன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த காசு எல்லாத்தையும் ஒருத்தண்ட கொடுத்துட்டான். அப்படி கொடுத்து ஒருத்தரே கேஷியரை ஹேண்டில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அப்படியே நடந்து போகிறோம். இது ரட்சிக்கிறதுக்கு முன்னால் நடந்தது. அப்படியே இந்த ஸ்டெல்லிங் ரோடு கிட்ட போகிறோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லிங் ரோடு பஸ் ஸ்டாப் கிட்ட ஹோட்டல் ராஜ் பவன் ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் ராஜ் பவன் அந்த ஹோட்டலுக்குள்ள தான் போனோம். அந்த ஹோட்டலில் போயிட்டு மூணு பேரும் காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு பில் சர்வர் கொண்டு வர்றதுக்காக ஒருத்தன்ட்ட விட்டுட்டு மற்ற ரெண்டு பேர் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஒருத்தன் தான் கேஷ்ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். மீதி ரெண்டு பேர் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அந்த ஒரு கடை நடிச்சு வாசல் நின்றுருந்தோம். அப்போ அவன் உள்ளே இருந்துட்டு ரெண்டு நிமிஷம் கிட்ட திரும்பி அவன் வெளியில் வந்தான். உள்ளே இருந்தவன் வெளியில் வந்தான். வெளியில் வந்துட்டோடனே அந்த பெட்டி கடையில் இந்த சிகரெட் என்னமோ வாங்க போகிறோம். காசு எடுக்கிறான். காசு எடுத்தால் பாக்கெட்லேருந்து நிறையா பணம் எடுக்கிறான். என்னது இவ்வளவு இந்த இதுக்கு பில்லு கொடுத்தா இவ்வளவு பணம் மிச்சம் இருக்க சான்ஸ் இல்லையு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு பணம் கொடுத்து இருக்குது, நாங்க கொடுத்தே கொஞ்சம் தானே, இவ்வளவு எப்படி இருக்குது அப்படின்னா அவன் சொன்ன திருப்பி இன்னொருத்தர கைவிட்டு பில் எடுத்து காமிச்சான். பத்தியா நான் பில்லு கொடுக்காம வெளியில வந்துட்டேன் அப்படின்னா உள்ள போய் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சுட்டு நான் பில்லு கொடுக்காம வந்துட்டேன்னா வேற யாரும் நம்ம சிஸ்டிங்கி வரல, எங்க சிஸ்டர் சாந்தி நம்ம சச்சுக்கலாம் அவங்க தம்பி அந்த வேலை செஞ்சது. அப்ப பார்க்கும் பொழுது அப்போ சாரி அவங்களோட அண்ணன் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு மற்ற ரெண்டு பேருக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல பில்லு கொடுக்காம வந்துட்டேன், பரவாயில்ல சந்தோஷம். உடனே அந்த பணத்தை வச்சு நாங்கள் ஜாலியாக செலவு பண்ணிட்டோம். பில்லு கொடுக்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி இன்டர்வியூ போயிடுச்சு. இதே மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. நாட்கள் கடந்து போச்சு. கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதுக்குள்ள ஒரு வருஷம் கழிச்சு கர்த்தர் என்னை ரட்சித்தார். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு நாள் நான் பஸ்ல அந்த வழியை டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். பஸ்ல போகும்பொழுது திடீர்னு ஆவியானவரோட பேசுறார், இந்த இடத்துல நீ ஒரு ஹோட்டலை ஏமாத்தி இருக்கிற. நான் நேரடியாக செய்யல, அதில் நேரடி பங்கு எனக்கு உண்டு. இந்த இடத்துல நீ ஒரு ஹோட்டலை ஏமாத்தி இருக்கிறேன். உடனே அந்த பஸ் நெரிச்சு உள்ள ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே குனிஞ்சு பார்க்குறேன், அந்த ஹோட்டல் ராஜ்பவன் அப்படி கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனோடனே எனக்கு தெரிஞ்சு ஆமா இந்த ஹோட்டல் தான் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே புரிஞ்சது போயிட்டேன். பஸ் நிக்கல, ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. அந்த இடத்துல ஸ்டாப்பிங்கில் அந்த பஸ் ஃபாஸ்டா போயிடுச்சு. ஆனா எனக்கு அன்னைக்கு பகல் முழுவதும் அதே நினைப்பு, ஐயோ இந்த இடத்துல தான் அந்த ஹோட்டல் நம்ம ஏமாத்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டே போனேன். அந்த சாயங்காலம்லாம் நினைச்சேன். அப்புறம் ஒரு நாள் ஆச்சு, மறந்துட்டேன் அந்த சைடு போற வாய்ப்புல மறந்துட்டேன். அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அந்த பக்கத்துல பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது முறையும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுவது மறுபடியும் ஆவியானவர் பேசுறாரு, இந்த இடத்துல தான் நீ ஒரு ஹோட்டலை ஏமாத்தி இருக்கிற. அஞ்சு வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் நான் பார்க்கறேன், அதே மாதிரி பஸ் கிராஸ் ஆகும் திருப்பி அந்த ஹோட்டலை பார்க்கறேன், அதே ஞாபகம் வருது. ஐயோ இந்த இடத்துல தான் ஏமாத்தணும். பகல் முழுவதும் அன்னைக்கெல்லாம் நினைச்சேன், திருப்பி அந்த நாளெல்லாம் நினைச்சிட்டு அடுத்து நான் திரும்பி மறந்துட்டேன். முடிஞ்சு போச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, ஏழு வருஷம் ஆகி போச்சு நடந்து. அதுக்கு பிறகு அப்பதான் இந்த எக்ஸிபிஷன் சம்பவம் நடக்குது. அப்பொழுது என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிமையாக எந்த ரோட்டில் நான் இருக்கும்பொழுது எந்த நடமாட்டம் இல்லாத ரோடை செலக்ட் பண்ணிட்டு நான் ரோட்டில் நடந்தே ஜாம் பண்ணிட்டு வருவேன். சில டைம் பர்பஸாக ட்ரெயினில் ஏறி எக்மூரில் போய் இறங்குவேன். எக்மூரில் இறங்கி அந்த ஸ்பர்சங் ரோடு அந்த நாட்டிலாம் ஒரு ஆள் நடமாட்டமே இருக்காது. இப்போ தான் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒரு ஆள் கூட இருக்காது அந்த நாட்களில். அப்போ எக்மூரில் போய் இறங்கிட்டு அந்த ஸ்பர்சங் ரோடெல்லாம் அப்படியே தனியாக நடந்துகிட்டே ஜாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் நடந்து ஜாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். இப்படி எல்லாம் பண்ணுவேன், தனியாக அப்படியே ரோடெல்லாம் நடந்துகிட்டே ஜாம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பேன், அழுதுகிட்டே வருவேன். அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் இந்த ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டல் தாஜில் எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனே நான் நைட்டு தான் லேட் ஆகிடுச்சு. சரி நல்ல டைம், நீ அமைதியாக ரோடெல்லாம் அமைதியாக இருக்கும், தாஜிலேருந்து வீட்டுக்கு நடந்தே ஜாம் பண்ணிகிட்டே போயிடலாம். ராத்திரி 10 மணிக்கு பிறகு ரோட்டை நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வந்துட்டே ஜாம் பண்ணிகிட்டே ரோட்டில் நடந்து வரேன். நடந்து வந்து ஹோட்டல் ராஜ்பவன் கிட்டே வரேன். ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10:45 இருக்கும். அங்கே வந்தோடனே கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், இந்த ஹோட்டலை தான் நீ ஏமாத்தினேன். நின்று அந்த ஹோட்டல் பஸ் ஸ்டாப் கிட்ட நின்று
நல்லா பார்த்தேன், நின்று பார்த்தேன், அந்த ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டான். அப்புறம் நல்லா கன்ஃபார்ம்டு தெரிஞ்சிச்சு, இந்த இடம் தான், இந்த கடைக்கிட்ட தான் நின்று நம்ம பேசிக்கிட்டோம். திரும்பி வீட்டுக்கு நடந்து போயிட்டேன். அடுத்த நாள் திருப்பி நாங்கள் வர வேண்டியிருக்குது, திருப்பி இந்த ஹோட்டல் தாஜுக்கு அடுத்த நாள் எனக்கு எக்ஸிபிஷன் வர வேண்டியிருக்கு. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தேன், எழுந்து நான் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபித்தேன். ஜெபிச்சு ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு காலையில் வேலைக்கு கிளம்பி வரும், அந்த ஹோட்டல் கிளம்பி வரும்பொழுது நடந்து வந்தேன், பஸ்ல வரல, நடந்து வந்தேன். காலையில் ஒரு 9 மணி இருக்கும், பிஸியாக ஹோட்டல் நடந்துட்டு இருக்குது. வந்து நின்று அந்த கவுண்டர் கிட்ட வந்து நின்று சொன்னேன், அது ஒரு டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், ஒருத்தர் மாலையெல்லாம் போட்டு கவுண்டரில் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், 7 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஹோட்டலுக்கு நான் வந்தேன், நானும் என்னுடைய 2 நண்பர்களும் வந்தோம். வந்து 3 பிளேட் பஜ்ஜி, 3 காஃபி குடித்தோம். குடிச்சிட்டு நாங்கள் பில் கொடுக்காமல் ஏமாத்திட்டு போயிட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த 7 வருஷத்துக்கு முன்பாக நான் கொடுக்காத அந்த பில்லை இப்போ நான் கொடுக்கணும். இன்னைக்கு ரேட்டில் 3 பிளேட் பஜ்ஜிக்கும் 3 காஃபிக்கும் எவ்வளோ ஆகுது சொல்லுங்கள், நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அந்த மனுஷன் தடுமாறிட்டான், அந்த உண்மையை நடுங்கிட்டான். அந்த மனுஷன் 7 வருஷத்துக்கு முன்னால் வந்து சொன்னதை சாப்பிட்டது இன்னைக்கு சொல்கிறானே, ஐயா நீங்கள் சொன்னதே போதுங்க, ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நான் கொடுத்து தான் ஆகணும், என் இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் கொடுத்து தான் ஆகணும் என்று அவருக்கு சொல்லி உடனே ஒரு அமௌண்ட் சொன்னார். அந்த அமௌண்ட்டை உடனே கொடுத்தேன், அந்த மனுஷனுக்கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டு எடுத்து கொடுத்தேன். கொடுத்து சொன்னேன், இதில் எழுதப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையை மாற்றினார், இந்த இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறார், இந்த இயேசுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு அந்த புதிய ஏற்பாட்டை அவர் கையில் கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு பெரிய சமாதானம். எதுக்கு சொல்ல வந்தது தெரியுமா? இந்த சம்பவத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு நான் சொல்ல வந்த மேட்டரை வேற. அன்னைக்கோடு எங்களுக்கு 3வது நாள் எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு தான் 3rd day எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சு. முடிச்ச உடனே எங்களுடைய எம்டி எங்கிட்ட வந்தார், எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும். அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க, அந்த எம்டிக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப க்ளோஸாக நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் 3rd day எக்ஸிபிஷன் முடிஞ்ச பிறகு ஃபைனல் முடிஞ்சிருச்சு, அன்றைக்கி பெரிய ஃபங்க்ஷன் க்ளோசிங் செரமனி நடக்கணும். திடீர்னு எங்கிட்ட வந்தார், மற்ற எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டார், அவருக்கு க்ளோஸாக இருக்கிற அத்தனை பேர் அனுப்பி விட்டுட்டு எங்கிட்ட வந்தார். வந்துட்டு நீங்கள் சாயங்காலம் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன். நீங்கள் என்மியெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னார். ஓ சாப்பிடுவேன். இல்லை இப்போ இன்றைக்கி ஹோட்டல் தாஜில் வந்து 2 டோக்கன் இருக்குது, இன்றைக்கி நமக்கு நைட்டு டின்னர், நீங்கள் மட்டும்தான் எங்கூட வரணும்னாரு. நீங்கள் மட்டும்தான் எங்கூட வரணும், வேறு எல்லாத்தையும் நான் அனுப்பிட்டேன், நீங்கள் தான் என்னோட வந்து ஹோட்டல் தாஜில் இன்றைக்கி டின்னருக்கு எங்கூட நீங்கள் மட்டும்தான் எங்கூட இருக்கணும்னார். எப்போ? காலையில் அதை நான் செஞ்சுருக்கிறேன், சாயங்காலம். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பாருங்க, காலையில் ஒரு ஹோட்டலில் 7 வருஷத்துக்கு முன்னால் ஏமாத்துறதுக்கு பில்லை பே பண்ண, சாயங்காலம் ஹோட்டல் தாஜில் என்ன கர்த்தர் சாப்பிட வைக்கிறார்? யோசிச்சு பாருங்க, இதுதான் கர்த்தர் கனம் பண்ணுறது. ஆமென். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அவருடைய ஒருவனும் தானாய் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, எதை சொன்னாலும் நீங்கள் கீழ்ப்படிந்தால், கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அதே இடத்துல வச்சு கனம் பண்ணுவார், அதே பொசிஷனில் கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். உங்களுடைய சொந்த காரியங்கள் ஸ்டேட்டஸை தூக்கி எறியுங்க, கீழ்ப்படிங்க, பரலோகம் உங்களுக்கு திறக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொட்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம்.